வெல்கம் டு ஐம் நாட் அலோன் சேனல். என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து ரிக்கி பேபியோட அட்ராசிட்டிஸ் மட்டும்தான் நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க என்னோடய வீடியோவில். நான் வந்து புதுசாக இப்போ தான் வீடியோ அப்லோட், எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். போக போக நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இவங்க தான் ரிக்கி பேபி. ஆல்ரெடி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன், ஒரு 7-6 வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ பார்த்துருப்பீங்க, இவங்க தான் ரிக்கி பேபி. ஆனால் இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிறதுக்கு காரணம் வந்து புதுசாக ஒருத்தவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், அவங்க யாருங்கிறத காமிக்கிறேன். ஸோ இவங்க தான் அவங்க நியூ இன்ட்ரடியூஸ். ஸோ இவங்க வந்து ரியோ பேபின்னு பேர் வச்சுருக்கேன். இவங்க ரிக்கி பேபி, இவங்க ரியோ பேபின்னு இவங்களுக்கு பேர் வச்சுருக்கேன். இவங்க பார்த்தீங்கன்னா என்கிட்ட வரும்போது ஒரு 15-20 டேஸ் தான் இருக்கும். வரும்போது இந்த க்ரீனிஷ் எல்லாம் எதுவுமே இல்லை, 75% இல்லை, கிரே கலரில் தான் வந்தாங்க. ரெண்டாவது இவங்களுடைய இந்த லெக்கில் பார்த்தீங்கன்னா இந்த நெயிலுக்கு கீழே ப்ளீடிங் ஆகிட்டு இருந்துச்சு, கீழே விழுந்திருப்பாங்க போல், எடுத்து வந்து தான் தந்தாங்க. ஸோ ப்ளீடிங் ஆகிட்டு இருந்துச்சு. அதை ரெண்டு நாள் வந்து மஞ்சத்தூள் வச்சு கட்டியிருந்தேன், 2 டேஸ்லேயே ஸ்டடி ஆகிட்டாங்க. ஸோ இப்போ இவங்களை வந்து நானே வளர்த்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ அவங்களால பறக்க முடியாது, கொண்டு போய் எங்கேயும் விடுறதுக்கு வழி இல்லை, அதனால் இவங்களை நானே வளர்த்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். இவங்களோட இவங்களும் இருந்துட்டு போது ஒரு கம்பெனி ஆகட்டும் விட்டுட்டேன். ஓகே, இப்போ இவங்களுக்கு வந்து நான் பார்த்தேன்னா பெட் லைஃப் தான் ஊட்டிக்கிட்டு இருக்கேன், ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பெட் லைஃப் யாருதுன்னா இவங்களோடது, இவங்க சாப்பிட்ட மீறி தான் இவங்களுக்கு இப்போ நான் ஊட்டிகிட்டு இருக்கேன். இவங்க வந்து பெட் லைஃப் எல்லாம் எடுத்துக்கிறது இல்லை, செல்ஃபாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா சீட்ஸு ஃப்ரூட்ஸு எல்லாமே செல்ஃபாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க இப்போ பெட் லைஃப் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ 2 டேஸ் முன்னால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நாங்கள் சாப்பிட்ற ஃபுட்டை கொஞ்சம் லைட்டாக மசிச்சு ஃபீட் பண்ணினேன், அதோட சரி. அதுக்கப்புறம் பெட் லைஃப் எடுக்கிறதையே விட்டுட்டாங்க. என்ன கட்டாயப்படுத்தினாலும் பெட் லைஃப் எடுத்துக்கிறது இல்லை இவங்க. இப்போ இவங்களுக்கு நாங்கள் என்னென்னலாம் சாப்பிட்றோமோ அதை தான் இவங்களுக்கு நாங்கள் வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வேக வச்சு மசிச்சு கொடுத்தா சாப்பிட்றாங்க. அப்புறம் ஃப்ரூட்ஸு ஆப்பிள் எடுத்துட்டால் நல்லா மசிச்சு கொடுக்கணும், மசிச்சு கொடுத்தா தான் சாப்பிட்றாங்க. இவங்களால் கொத்தி கடித்து சாப்பிட முடியலை, சீடு கொடுத்தாலும் இன்னும் அந்தளவுக்கு இவங்க வரலை. அதனால் வந்து நல்லா மசிச்சு கொடுத்த ஃபுட்டு மட்டும்தான் இவங்களால் சாப்பிட முடியுது. ஸோ அந்த மாதிரி மசிச்சு கொடுத்தா சாப்பிட்டுக்கிறாங்க. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒரே இடத்துல விட்டுட்டோம்னா நம்ம ரிக்கி பேபி இவங்களை சும்மாவே விடுறதில்ல, ஏதாவது பண்ணிடுறாங்க. இவங்க கொஞ்சம் பயந்த சுபாவம், இப்போ வந்து இவங்க கொஞ்சம் பயந்த சுபாவமாக இருக்கிறதுனால ஒதுங்கி ஒதுங்கி போகிறாங்க. இனிமேல் ஒரு வேளை பெருசானா என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு இருக்குது, எனக்கு வந்து மேலாக வேணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். இவங்க வந்து மேலாக ஃபீமேலான்னு எனக்கு தெரியல. மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் நான் வளர்த்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். இருந்தாலும் வியூவர்ஸ் நீங்கள் பாருங்கள், இவங்க தலையை பாருங்கள், இவங்களோட ஃப்ரண்ட்டு, இவங்களுடைய லெக்ஸ் நல்லா பாருங்கள், காமிச்சு கொடுக்குறாங்க பார்த்துக்கோங்க. அப்புறம் இவங்களோட டெய்ல் பாருங்கள், இவங்களோட டெய்ல் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் பாடி ஷேப்பு. சப்போஸ் உங்கள் யாருக்காவது இவங்க மேலாக இல்லை ஃபீமேலான்னு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கமெண்ட்காக ஈகராக வெயிட் பண்ணுறேன். ஸோ இவங்களுக்கு இப்போ வந்து 1 மாதம் 10 நாள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா என்கிட்ட வரும்போது 15 டேஸ்னா கூட இப்போ 1 மந்த்து ஒரு 10 டேஸ் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ரியோ பேபின்னு பேர் வச்சுருக்கேன், இந்த பேர் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க ரிக்கி பேபி, இவங்க ரியோ பேபி. இவங்களை வந்து நான் வந்து கேஜ்லலாம் எதுவும் போடுறதில்ல, இங்கே தான் வீட்டுக்குள்ளேயே தான் வளர்ந்துட்டுருக்காங்க. யூஸ்வலாக அவங்க பாட்டுக்கு இருந்துக்குவாங்க. அவங்க எப்படி இருக்காங்க, எங்கே இருக்காங்கங்கிறத நான் தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன். ப்ளீஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.